ஹை ஃப்ரெண்ட்ஸ், இங்க நஷ்ட மொமெண்ட். இப்ப வர குரூப் ஃபோர் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா, ஒரு ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் சப்ஜெக்டா நம்ம வந்து ஜிஎஸ்ல சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 8, அதுக்கப்புறம் பாலிட்டி படிப்பீங்க, அப்புறம் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், அப்புறம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். ஸோ இதுல வந்து எப்படி நல்ல ஸ்கோர் எடுக்கிறது? பிகாஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்ப 2022ல ஒரு 4 or 5 questions கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ ஒரு 6 questions வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி இந்த சப்ஜெக்ட்ல வந்து நல்ல ஸ்கோர், அதாவது ஈஸியா எடுக்கலாம். ஓரளவுக்கு ஒரு சில லெசன்ஸ் நல்லா படிச்சாலே நல்ல ஸ்கோர் வந்து எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி லெசன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த லெசன்ஸ் வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, கண்டினியூஸா வந்து இப்ப நடந்த எக்ஸாம்ஸ்ல வந்து ரிப்பீட்டடா இந்த டாபிக்ல வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தட் இஸ் இந்த லெசன் வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு 9 lessons தான் வந்து சொல்ல போறேன். நீங்க வந்து இன்டர்நேஷனல் மூமெண்ட் படிக்கிற மாதிரி இந்த ஒரு 9 lesson ஃபோக்கஸ்டா முடிச்சிங்கனாலே போதும், ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் வந்து எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் பாத்தீங்கன்னா, மேக்சிமம் 11th and 12th புக் வந்து நீங்க வந்து இன்டர்நேஷனல் மூமெண்ட்டுக்கு நல்லா முடிச்சா போதும். ஸோ 11th புக்ல ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். ஸோ இது வந்து இந்த ஏர்லி எஜுகேஷன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், அதாவது இனிஷியலா வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா என்னென்னதான் வந்து பண்ணாங்க, அதை பத்திய ஒரு லெசன் தான் இது. ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். அதுக்கடுத்தது 10th புக்ல வந்து பாத்தீங்கன்னா, 10th, 11th, 12th பதினொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ இந்த சோசியல் ரிலிஜியஸ் மூமெண்ட்ஸ் ரிலேட்டடா, இதுல வந்து எல்லா ஆர்கனைசேஷன், பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண மடம், தியோசபிக்கல் சொசைட்டி, இந்த மாதிரி எல்லாமே நீங்க வந்து படிச்சிருவீங்க. அண்ட் தேர்ட் 12th புக்ல பாத்தீங்கன்னா, இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. ஸோ இதுல வந்து இனிஷியலா வந்து எந்தெந்த மாதிரி எழுச்சி தான் வந்து இந்தியால வந்து வந்திருக்கு. அண்ட் 4th one வந்து டுவெல்த் புக்ல தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும். ஸோ முன்னாடி பார்த்த லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா, பேசிக்கா வந்து ஆரம்ப கால எழுச்சி, அதுக்கப்புறம் வந்து அந்த ஒவ்வொரு இது தீவிரவாதம், அதாவது மாடரேட்ஸ், டெரரிஸ்ட், இந்த மாதிரி இயக்கங்கள் உருவாகிறது, இதெல்லாம் நம்ம வந்து படிப்போம். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் லெசனா வந்து பாத்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட்ல காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல். ஸோ இந்த மாதிரி இயக்கங்கள் எல்லாம் உருவாகி இப்போ வந்து ஒரு நேஷனல் லீடர் உருவாகிறத பத்தி, அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த காங்கிரஸோட பார்ட்டிசிபேஷன் பத்தி பார்ப்போம். அண்ட் 6th lesson வந்து அதே 12th புக்ல இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம். ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பத்தி படிப்போம். அதுக்கப்புறம் 7th lesson 12th புக்ல இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம். ஸோ லாஸ்ட் அந்த குவிட் இந்தியா மூமெண்ட், அதுக்கப்புறம் எல்லாமே வர்றது, இதெல்லாம் நம்ம வந்து படிப்போம். அண்ட் 8th lesson 12th ஸ்டாண்டர்ட்ல தேசியவாத அரசியலின் வகுப்பாதம், இந்த கம்யூனலிசம் ரிலேட்டடா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பிரித்தல், அதை பத்தி தான் வந்து படிப்பீங்க. அண்ட் 9th lesson 12th ஸ்டாண்டர்ட்ல தேசியவாத அரசியலின் வகுப்புவாதம். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அந்த ரிசர்வேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம வந்து படிப்போம். ஸோ மேக்ஸிமம் இந்த லெசனை வந்து நல்லா வந்து கவர் பண்ணுங்க. மேக்ஸிமம் க்வெஸ்சன்ஸ் இந்த லெசன்ஸ்ல இருந்து தான் வருது. ஸோ இதை வந்து நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற எந்த லெசன்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் படிங்க. ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ.